நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இன்று அதிகளவில் இலங்கை உட்பட உலக நாடுகளில் பேசப்படுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட போது அவர்களை இறைவன் பாதுகாத்த வரலாறுகளை நாம் வரலாற்றினூடாக பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் யூத இனத்தவர்கள் பின்பற்றும் வேதங்களில் இந்த வரலாறுகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த வரலாற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துருக்கி நாட்டின் உருஃபா என்ற நகரில் வசித்து வந்தார்கள். இந்த காலப்பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிருடன் நெருப்பில் வீசும் நடவடிக்கைகளை நம்ரூத் மன்னரும் அவரது ஆதரவாளர்களும் மேற்கொண்டார்கள். நம்ரூத் மன்னனின் தீர்மானத்திற்கு அமைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டு தூண்களில் கட்டப்பட்ட ஊஞ்சலை போன்று கட்டி அவர்களை நெருப்பில் வீசும் தீர்மானத்தை எடுத்தார்கள். இதற்கமைய துருக்கியின் உருஃபா நகருக்கு வெளியே அமைந்திருக்கின்ற பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் எரிப்பதற்காக பாரிய அளவிலான தீக்குண்டம் ஒன்று மூட்டப்பட்டது. இதற்கமைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருஃபா நகரில் அமைந்திருக்கின்ற ஒரு நெருப்பு குண்டத்தில் வீசுவதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள் தீர்மானித்தார்கள். இதற்கமைவாக ஊருக்கு வெளியே நெருப்பு குண்டத்தை வளர் ஓர் இயந்திரம், அதாவது இரண்டு தூண்களில் ஊஞ்சலை போன்று கட்டப்பட்ட கயிறில் அவர்களை வீசும் தீர்மானத்தை எடுத்தார்கள். இதற்கமைய அவர்களை வீசினார்கள். அவர்கள் தீயில் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று நம்ரூத் மன்னன் எண்ணியிருந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியாக மாற்றிவிட்டான். ஆனால் அவர்களை பிணைத்திருந்த கயிறு மாத்திரம் எரிந்து சாம்பலாகிவிட்டதாக நாம் வரலாற்றினூடாக பார்த்திருக்கின்றோம். இதனை முஸ்லிம்களின் புனித வேதமான அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. குல்னா யா நாரு கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் தீக்கிடங்கில் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் என அல் குர்ஆனின் 21 அத்தியாயம் 69 வசனம் கூறுகிறது. இந்த நெருப்பு குண்டம் 50 நாட்கள் எரிந்து அதில் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். இறைவனின் ஆணைக்கு அமைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் ஒரு குளிர்ச்சியான இடத்தில் இருப்பதை போன்று அதனை உணர்ந்ததாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நெருப்பு எந்த விதத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்றும் அல் குர்ஆன் கூறியிருப்பதை நாம் வரலாற்றினூடாக காண்கின்றோம். ஏனைய கிறிஸ்தவ பைபிளிலும் யூதர்களின் வேதத்திலும் இந்த விடயம் வரலாற்று ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெருப்புக்குள் இருந்த நாட்களே தமக்கு இன்பத்தை அதிகம் தந்ததாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இறைவனின் படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட உர்ஃபா என்ற இடத்தில் அந்த பகுதி இன்றளவும் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனின் நாட்டம் இன்றி எதுவும் இடம்பெற மாட்டாது என்பதை நாம் அறிவது அவசியமாகும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநீதி செய்தவர்கள் பிற்காலத்தில் இறைவனால் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் எமக்கு தெளிவாக கூறுகிறது.